வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே நமது எம்கேஆர் அன்பாளையம் வருகிற வெள்ளிக்கிழமை 21/8 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது பூமி பூஜை போறாப்புல இருந்து மத்தவங்க பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது வெள்ளிக்கிழமை நல்ல மூர்த்த நாள் நல்ல ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை என்பதே நல்ல நாள் தான் அன்னைக்கே எம்கேஆர் அன்பாளையம் பூமி பூஜை போடப்படுகிறது இந்த எம்கேஆர் அன்பாளையத்துக்கு எத்தனை தமிழ் உறவுகள் எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுல இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா தூய வளனார் மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர்கள் வெங்கிட குளம் மனிதம் காப்பம் என்ற அமைப்பிலிருந்து எனக்கு ரூபாய் 10,000 எம்கேஆர் அன்பாளையம் கட்டுவதற்காக உதவி செய்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா தூய வளனார் மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர்கள் வெங்கிட குளம் மனிதம் காப்பம் என்ற அமைப்பிலிருந்து உதவி செய்த அந்த ஊரை சேர்ந்த நல்ல இதயத்துக்கும் வெளிநாட்டில் பணியிடக்கூடிய வெங்கிட குளம் அந்த உயர்வான நல்ல உள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளே வருகின்ற 21/8 அன்று எம்கேஆர் அன்பாளையம் பூமி பூஜை துவக்கவிழா அதுக்கான ஜாமா வந்துருச்சு அன்பு உள்ளங்களே இன்னமும் உங்களுடைய உதவியை எதிர்பார்த்த வண்ணமே இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க இந்த வீடியோ போட்டவனே இதில் ஃபோன் நம்பர் பதிவிடுவேன் இந்த ஃபோன் நம்பர்லேயே கூகுள் பே இருக்குது அதில் உங்களால் முடிஞ்சது 100-50 போட்டால் கூட ஏன்னா ரொம்ப நாள் இது கனவு எத்தனையோ பேத்துக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கோம் முதல் முறையாக எம்கேஆர் உதவி கேட்குறதுனா இது அன்பாளையம் கிட்டத்தட்ட தினசரி 50 முதியோருக்கு சாப்பாடு இங்கே அது மட்டும் கிடையாது சிறுவர்களுக்கான இங்கே ஒரு பூங்கா மாதிரி அமைக்க போகிறேன் இந்த ஜாமான்லாம் வந்துருச்சு மணல் வந்துருச்சு ஜல்லி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு 3000 கல் வந்துருச்சு அன்பு உறவுகளே வருகின்ற 21/8/2020 வர்ற வெள்ளிக்கிழமை நாளை கழிச்சானா 21/8 தயார் செய்து பக்கத்தில் உள்ள தமிழ் உறவுகள்லாம் கலந்துக்குங்க இதில் தான் எம்கேஆர் அன்பாளையம் வரக்கூடிய இடம் இது இதில் ஊரை நம்ம எல்லாம் மரக்கன்று வைக்க போகிறோம் தயவுசெய்து இந்த வீடியோவில் வீடியோ போடும்போது ஃபோன் நம்பர் பதிவு பண்ணுவேன் என்னோடய நம்பரு அதில் கூகுள் பே இருக்குது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் அதை சொல்கிறேன் அந்த கூகுள் பேவிலே ஒவ்வொரு ஆளும் 50-100 போட்டால் இந்த அன்பாளையம் இப்போயே கிட்டத்தட்ட இந்த வேலி ஆமாம் சுற்றி வேலி எல்லாம் போட போகிறோம் கிட்டத்தட்ட இதுவே அதிகமான காசு வந்துருச்சு ஏதோ என்கிட்ட இருந்த பணம் அது மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக உதவி செய்த ஊரக்குடி யாதரவ குடியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மலேசியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டலில் பண்ணக்கூடிய 120,000 கொடுத்தாங்க அதோட இந்த வெங்கிட்ட குளம் அன்பு உறவுகள் 10,000 கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நிறைய தமிழ் உறவுகள்லாம் அந்த அன்பாளையம் கட்ட உங்களால் முடிஞ்சது 500, 1,000 அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனோட மதிப்பீடு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா வரும்னு நினைக்கிறேன் இதோட மதிப்பீடு இப்போதைக்கு நம்ம ஜாமா அடித்ததே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இது இன்னும் கட்டட வேலை இருக்குது கொத்தனார் கூலி இருக்குது நிறையா இருக்குது அன்பு உறவுகள்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து என்னுடைய நீண்ட நாள் கனவு ஒரு லட்சியம் இந்த அன்பாளையம் ஏன்னா ஒரு கோயில் கட்டும்போது ஒரு ஊரில் கோயில் கட்டுறாங்கன்னா நிறைய ஊர்களில் அவங்க அந்த காசை வாங்கித்தான் கோயில் கட்டுவாங்க அதே மாதிரி இது என்னுடைய வீடு கிடையாது உங்கள் எல்லாருக்கும் பாத்தியப்பட்ட ஒரு வீடு அதுதான் எம்கேஆர் அன்பாளையம் அன்பு எங்கெங்கோ எல்லார் இடத்துலையும் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஆலயம் அதுதான் எம்கேஆர் அன்பாளையம் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தவொன்னே நிறையா ஷேர் பண்ணுங்கள் என் ஃபோன் நம்பரு இதில் பதிவிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அன்பு உறவுகளை வருகின்ற 21/8 வெள்ளிக்கிழமை காலையில் 7:35 9 மணிக்குள்ள நல்ல நேரம் பக்கத்தில் இருக்க உறவுகள்லாம் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள் இந்த அன்பாளையம் இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா குச்சம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் நொச்சிகுளம் கிராமத்தில் தான் இந்த அன்பாளையம் இருக்குது மீண்டும் சொல்கிறேன் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா குச்சம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம் நொச்சிகுளம் கிராமத்தில் இந்த அன்பாளையம் கட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா பிறந்த ஊர் ரொம்ப பெருமையாக இருக்குது அன்பு உறவுகளே நிறைய பேரை ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து உங்களுக்கு உதவி வேணும் என்று ஒரு கோரிக்கையோடு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கங்க இந்த அன்பாளையம் பட்டது எத்தனையோ வயதானவங்க சிறுவர்கள் எல்லாரும் வந்து வயிறார சாப்பிடணும் எனக்கு வந்து பசியை போக்குறதுக்கு முத என்ன வழி அப்படின்றது முத பசியை போக்குவோம்
அப்புறமேலு நம்ம நிறையா உதவிகள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த உதவிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கோம். இந்த அன்பாலயம் சிறப்பாக நடக்கிறதுக்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு வேணும், உதவி வேணும். தொடர்ந்து இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தமிழ் உறவுகளே.